வணக்கம் நேர்களே, சக்தியின் திருக்கல்யாணம் நிகழ்ச்சியில இன்றைய தினம் திருமணத்துக்கு தேவையான அழகான விஷயங்களோட சரியா 4:30 மணிக்கு உங்களை எல்லாரையும் நாங்க சந்திக்க வந்திருக்கோம். திருமணம் சொல்றது வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு ஒவ்வொரு ஐடியாக்களோட வந்து கோணங்களா இருக்கும். திருமணத்தின் போது இவ்வாறு ஆடு அணியணும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும் வாரவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி தீம் இருக்கணும், இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான கலர்ஸ் இருக்கு, என்னுடைய தீமே இப்படிதான் வரப்போது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க ரெண்டு குடும்பங்களும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய தினம் நம்ம நிகழ்ச்சியில காத்திருக்குது. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலாவதா நாங்க பாக்க இருக்கிறது வந்து இந்து மணப்பெண் பார்த்திருப்போம், கிறிஸ்டியன் மணப்பெண் பார்த்திருப்போம், இப்ப நாங்க பார்க்க போறது முஸ்லிம் ஒரு மணப்பெண். அவங்களுடைய தன்னுடைய திருமணத்தின் போது எவ்வாறான விஷயங்கள் வந்து ஆடை மூலமாக மேக்கப் மூலமாக பண்ணணும் என்பதை பற்றி சொல்லி வர பார்த்துக்கு ரெடியா இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்று ஒரு ரப்பிங் ஸ்டைல் பிரைடல் டிரெஸ்ஸிங்கோட உங்களை மீட் பண்ணிருக்கேன். ரப்பிங் ஸ்டைல் பிரைடல் டிரெஸ்ஸிங் போது நிறைய பேர் விரும்பி கேட்கிற ஒரு ஸ்டைல், இப்ப நிறைய ட்ரெண்ட்ல விரும்பக்கூடிய ஒரு ரப்பிங் ஸ்டைல். நிறைய மணப்பெண்களை பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வர்றாங்க, எங்க சலூனுக்கு கூட வராங்க. நிறைய விதமா ரப்பிங் ஸ்டைலான பிரைட் செய்யுங்க. ரப்பிங்ல கூட நிறைய ஸ்டைல் இருக்கு, 2 டோன்ஸ் இருக்கு, ஜிக்ஸாக், அந்த மாதிரி நிறைய விதமான டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைலான ரப்பிங் இருக்கு. அதுல ஒரு வித்தியாசமான ஒரு ரப்பிங் ஸ்டைல் மணப்பெண் அலங்காரத்தோட தான் இன்று உங்களை மீட் பண்ணிருக்கேன். மேக்கப் HD மேக்கப், ஹை டெபினேஷன் மேக்கப். ஹை டெபினேஷன் மேக்கப் எப்பயுமே ரிச் லுக் தரக்கூடிய மேக்கப், பட் சிம்பிளான மேக்கப். நாங்க நம்ம மனப்பெண் அலங்காரப்படுத்தக்கூடிய அழகான மேக்கப் தான் ஹை டெபினேஷன் மேக்கப். ஹை டெபினேஷன் மேக்கப் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்பவே அவங்களோட ஸ்கின் வந்து ஒரு க்ளோயிங், ஒரு லுக், எப்படி சொல்றது, ஒரு ரிச் லுக்கா காட்டக்கூடிய ஒரு மேக்கப் தான் ஹை டெபினேஷன் மேக்கப். இன்று அந்த மேக்கப்பை தான் அவங்களுக்கு நான் பண்ணிருக்கேன். அதோட அவங்களோட ஐ மேக்கப், ஐ மேக்கப் பாத்தீங்கன்னா அவங்க வேர் பண்ணிருக்க ஃப்ராக் வந்து பியோர் ஒயிட். அவங்களோட ரப்பிங் ஸ்டைல நாங்க பார்த்தோம்னு சொன்னா ப்ளூ கலர்ல போகுது. அப்ப நாங்க அதுக்கு ஏற்ற வகையில் ஐ மேக்கப் பண்ணாம கொஞ்சமே டிஃப்ரெண்டா, எப்பவுமே நாங்க சொல்றது தான், நாங்க ஏதாச்சும் அப்படின்னு பண்ணும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ராவா கேட்கணும். நீங்க என்ன மாதிரி தீம் வச்சிருக்கீங்க, இல்லாட்டி உங்களோட க்ரூம் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றாரு, அதுக்கேற்ற வகையில நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யலாம்னு இன்னைக்கு அவங்க ஐ மேக்கப்ப கூட ஒரு சில்வர் டச் கூட வரக்கூடிய வகையில, ஒரு காட்டன் மிக்ஸ் அண்ட் பிளாக் ஷேட் வரக்கூடிய விதத்துல ஒரு அழகான ஒரு ஸ்மோக்கி ஐ மேக்கப் தான் நாங்க அவங்களுக்கு பண்ணிருக்கோம். இது கூட பாத்தீங்கன்னா கலர் ஸ்மோக்கி ஐ மேக்கப் சொல்லுவாங்க. நிறைய நீங்க பாத்திருப்பீங்க பிளாக் கலர் ஸ்மோக்கி ஐ, ஃபுல்லா பிளாக்காவே இருக்கும், இது அப்படி இல்ல, கலர் ஸ்மோக்கி. எப்பயுமே ஸ்மோக்கி ஐனா டார்க்ல இருந்து லைட் ஷேடுக்கு போகக்கூடியதா தான் இருக்கும். அந்த வகையில தான் இன்றைக்கு இவங்க ஐ மேக்கப் பண்ணிருக்கோம். இந்த ஸ்மோக்கிலான்றது நாங்க ஒரு ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சு வச்சுட்டு அது மட்டும்தான் ஸ்மோக்கின்னு நினைக்க கூடாது. ஸ்மோக்கில நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைல் இருக்கு, அதுக்கு ஏற்ற வகையில இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்மோக்கி ஐ மேக்கப் பண்ணிருக்கோம். நார்மலா பிளாக் கலர் ஸ்மோக்கி ஐ பண்ணும் போது ஐலைனர்ஸ் நாங்க போட மாட்டோம். ஏன்னா பிளாக் கலர் ஸ்மோக்கி ஐக்கு ஐலைனர் நார்மலா போடுறது கிடையாது. ஆனா இது கலர் ஸ்மோக்கி ஐனால நாங்க வந்து ஐ மேக்கப் ஐலைனர் கட்டாயமா நாங்க உங்களுக்கு போட்டிருக்கோம். அதோட அவங்களோட ஐலாஷஸ் ஐலாஷஸ் கூட ரொம்பவே ஹெவியா வச்சிருக்கோம். அதோட அவங்களோட ஐப்ரோஸ், நான் ஐப்ரோஸ் எப்பயுமே நார்மலா சொல்ற மாதிரி ஆர்டிபிஷியல் லுக் இருக்க கூடாது, நேச்சுரல் லுக் இருக்கணும். அதுக்கேற்ற வகையில பிரான்ஸ் கலர்ல அவங்களோட ஐ மேக்கப் வரைஞ்சிருக்கேன்.
உங்களோட மேக்கப் பாத்தீங்கன்னா சொன்ன ஹை டெபினேஷன் மேக்கப், அதுக்கேற்ற வகையில ஒவ்வொன்றையும் நுணுக்கங்களாக பார்த்து செய்யப்பட்டிருக்குது. அதோட அவங்களோட பிளஷ் ஆன், பிளஷ் ஆன பாத்தீங்கன்னா நியூட் ஆரஞ்சு கலர்ல தான் பிளஷ் ஆன் போயிருக்கும். அந்த மாடலோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேட்டியான சப்பியான ஃபேஸ், ரொம்ப அழகான சப்பி சீக்ஸ் இருக்குது. அந்த சீக்ஸ் ஆப்பிள் ஏரியா என்றுவோம், நம்ம சிரிக்கும் போது நம்ம சீக்ஸ்ல ஆப்பிள் ஏரியா என்று சொல்லுவோம். அந்த ஆப்பிள் ஏரியால அந்த நியூட் கலரால ஹைலைட் பண்ணிருக்கும் போது ரொம்பவே அழகா இருக்கும் அவங்களோட ஃபேஸுக்கு. ஏன்னா ரேப்பிங் பண்ணும் போது அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிரும். அப்ப அவங்க வந்து ஸ்மைலி, அவங்க சிரிக்கும் போது அந்த விளங்கக்கூடிய இடங்கள் வந்து இந்த ஆப்பிள் ஏரியா பகுதி தான். அவங்களோட ஃபேஸ்ல அந்த சீக்ஸ்ல அந்த ஏரியாவை நாங்க பிளஸ் ஆன் பண்ணிருக்கோம். ரொம்ப அழகான வடிவம் உள்ள உதடு, அதுக்கு ஏற்ற வகையில் அவனுக்கு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். நான் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான மேக்கப்ஸ் காத்திருக்கோம், டிஃப்ரெண்டான டெக்னிக் பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்த நிகழ்ச்சிகளில் கூட நிறைய டிஃப்ரெண்டான விதமான நீங்க மேக்கப்ஸ் எல்லாமே அழகா பார்த்திருப்பீங்க. இன்று கூட அதே மாதிரியே தான் அவனுக்கு ஏற்ற வகையில் இந்த ஹை டெஃபினேஷன் மேக்கப்போட அவனோட ஐ மேக்கப், லிப் மேக்கப், பிளஷ் ஆன் சகலதுமே வந்து பெர்ஃபெக்டா ஹை டெஃபினேஷன் 3D எஃபெக்ட் தரக்கூடிய விதத்துல ஒரு அழகான மேக்கப் நான் பண்ணிருக்கேன். இந்த முஸ்லீம் கைட பாத்துட்டு இருக்கோம். அது மாதிரி நாங்க இப்ப ஒரு சிறிய இடைவெளி எடுக்க தடையா தாரா இருக்கோம். இதனுடைய மிகுதி பகுதி அடுத்ததா காத்திருக்கு. இடைவெளியை திறந்து சந்திக்கலாம். சக்தியின் திருக்கல்யாணம். இடைவெளியை திறந்து சந்திக்கின்றோம் சக்தியின் திருக்கல்யாணம். அழகான மனப்பெண் இவ்வாறு இருக்கணும் அவ்வாறு இருக்கணும் சொல்லி நிறைய பிளான் பண்ணுவாங்க. இப்ப இதனுடைய மிகுதி பகுதி அடுத்ததாக காத்திருக்கிறது பார்த்துட்டு வரலாம். ரஃபிங் பிரைடுக்கு ஹேர் ஸ்டைல் நாங்க போக மாட்டோம். அதனால அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்க்கு ஒரு ஒயிட் கலர்ல ஹேர் கேப் வியா பண்ணி அவங்களுக்கு லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூவோம் இல்லையா, அந்த ஸ்கை ப்ளூக்கு ஏற்ற வகையில் அவங்கள நான் ரஃபிங்க செஞ்சிருக்கேன். ரஃபிங்க செஞ்சு அதை கூட 3 ஸ்டெப் லேயர் ரஃபிங் இடுவாங்க. 3 ஸ்டெப்பான மாதிரி லேயர் வச்சு வி ஷேப்ல அழகான முறையில அவங்களோட ரஃபிங்க பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த ஃப்ராக்குக்கு நார்மலா வேல் வராது, ஷால் தான் வரும். அந்த ஷால் கூட ஃபுல்லாவே பீட்ஸ் அண்ட் ஸ்டோன் ஒர்க்ல வந்திருக்கும். அதுக்கு ஏற்ற வகையில நான் அவங்களுக்கு ரஃபிங் பண்ணி அவங்களோட ஷால ஃபுல்லா ஹெட் கவர் பண்ணிருக்கேன். அதோட இப்ப நிறைய பிரைட்ஸ் விரும்புறாங்க தானே, ட்ராயிங் அவே பிரைட்னு போகும்போது பாத்தீங்கன்னா நெத்தி சுட்டி வைக்கணும், அந்த நெத்தி சுட்டி கூட இப்ப சைட்ல வைக்கணும் அந்த மாதிரி. அதே மாதிரி இப்ப இந்த வெட்டிங் பிரைட பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேக்குறாங்க, இந்த ஜாயிண்டா வந்த மாதிரி எங்களுக்கு ஏதாச்சும் ஆர்னமெண்ட்ஸ் வைங்க, ஹேக்கு எங்களோட ரத்திங்க்கு மேலேயும் வைங்க. அதுக்கேற்ற வகையில் உங்களுக்கு சிம்பிளா ப்ளூ அண்ட் சில்வர் ஸ்டோன்ல மிக்ஸ் ஆயின மாதிரி சிம்பிளான 3 லைன் அவங்களுக்கு நான் வந்து ப்ரூச் வச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து ப்ரூச்சை தான் இப்ப வந்து ரத்திங்க்கு யூஸ் பண்றாங்க. அந்த அழகான ஒரு ப்ரூச் தான் அவங்களுக்கு அழகா அவங்களோட ரத்திங்க்கு மேல வேலை பண்ணிருக்கேன். அதோட அவங்களோட ஃப்ராக் பாத்தீங்கன்னா பியர் ஒயிட்ல
stones work and beads work neranja alagana frock. The frock very simple, long sleeve, very simple ardhalam rich look tarakuri alagana frock. Rombavi simple ayirukku romba nalla alagana oru அழகான வடிவம் தரக்கூடிய ஃப்ளக், ரொம்ப ஹெவியான ரிச்சான ஃப்ளக்னும் போது நாங்கள் ரேப்பிங்கையும் ரிச்சாக போகும்போது ஓவர் ரிச்சாக காட்டும், அது ஒரு ஓவர் லுக்காக இருக்காது எங்களுக்கு. ஆனால் இது சிம்பிளாக இருக்கும் போது இந்த அவங்களுக்கு போட்டிருக்கிற ரேப்பிங் ஸ்டைல், அவங்களோட ஜுவல்லரிஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அழகான வித்தியாசமான தோற்றத்தை காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சப்பியாக இருக்கிறதுனால, இந்த சீக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அவங்க சிரிக்கும் போது கூட ரொம்ப அழகான வடிவமாக அவங்களோட முகத்தோற்றம் அமைந்திருக்கு. பிரைடோட பொக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் எப்பயுமே ரிச்சான லுக்கான பிரைட பொக்கே பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களோட ரேப்பிங்கில் இருக்கக்கூடிய கலர் வந்து லைட் ப்ளூ, ஆனால் அவங்களோட பொக்கையில் லைட் அண்ட் டார்க் ப்ளூ மிக்ஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அப்போ ரொம்ப ரிச்சாக இருக்கும், அது அழகாகவும் இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அந்த பொக்கையை அமைச்சிருக்கோம். அது கூட ஒரு வந்து பசி சேப்பான பொக் ரோசஸில், அதோட சில்வர் டச் நான் அந்த பொக்கையில் கொடுத்துருக்கேன். அப்போ ரொம்பவே அழகாக இருக்கு. இந்த ரேப்பிங் ஸ்டைலோட அவங்களோட க்ரூம்ட ஸ்டைலை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பியூர் பிளாக்ல வந்து அவர் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காரு, ஒயிட் கலர் ஷர்ட் அண்ட் பிளாக்ல. அப்போ அதுவும் பிளாக்ல வந்து அவர் கோட் வியர் பண்ணியிருக்காரு. ரொம்பவே அழகாக அவங்களோட வந்து என்ன சொல்லி க்ரூம் அண்ட் பிரைட் கப்பல்ஸ் அவங்களோட ஜோடி பொறுத்து ரொம்ப அழகாக அந்த மேட்சிங்க்கு ஏற்ற வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த பிரைடை பார்க்கும்போது ரொம்பவே அழகான ஒரு முழுமையான ஒரு அழகான ரேப்பிங் ஸ்டைல் பிரைட், இஸ்லாமிய மணப்பெண் அலங்காரத்தை காமிச்சு சந்தோஷம் எனக்கு இருக்கு. இந்த பிரைட் ட்ரெஸ்ஸிங் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு வித்தியாசமான, இன்னும் என்ன வித்தியாசமான முறையில மேக்கப் ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம் என்று திங்க் பண்ணிக்கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு வித்தியாசமான முறையில உங்களை சந்திக்கும் வரை விடை தரும் நான் நசீரா ஜமால்தீன். நன்றி, வணக்கம். இப்ப நாங்க ஒரு இடைவெளி எடுக்க தயாரா இருக்கோம். அடுத்த பகுதி கூட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ரொம்ப அழகான ஒரு அம்சமாக காத்திருக்குது. இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம். சக்தியின் திருக்கல்யாணம். இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கும் போது சக்தியின் திருக்கல்யாணம். இப்ப பார்க்க போறது ஒரு குரூப். சாதாரணமா ஆண்கள் இப்ப வந்து பிளேசர் ட்ரெஸ் பண்றாங்க, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வந்து கலர்ஸ்ல இருக்குது, ஒவ்வொரு விதமான கலர்ஸ்ல இருக்கு. இப்படி நாங்க ஷூ பண்ணணும், ஷூ டிரா பண்ணணும், இந்த மாதிரியான வந்து தீமோட போகணும்னு பிளான் பண்ணுவாங்க. இந்த தினம் ரோய் அவர்கள் என்ன மாதிரியாக தன்னுடைய திருமணத்தின் போது பிளான் பண்ணணும் என்பதை பற்றி சொல்லித்தர தயாரா இருக்காரு. வாங்க பாக்கலாம். வணக்கம் திரு கல்யாணம் நேர்களே. இன்னைக்கு நாங்க ஒரு கூம் கூம் தான் நாங்க அவிச்சிருக்கிற இந்த மெட்டீரியல் இட்டாலியன் கூல் மெட்டீரியல் உண்டு. அந்த மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியா இருந்தா தான் அந்த ஃபிட்டோன் எல்லாம் நல்ல வடிவா இருக்கும். நாங்க விசேஷமா பார்க்க போனா ஒரு இடத்துக்கு போயிட்டு நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு கோட் ஒண்ணு தாங்க, வெளியை பத்தி அவ்வளவு பேசுறது இல்ல, நார்மல் விலைக்கு நாங்க பேசி எப்படி பாக்குறது, வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு நாங்க ட்ரெஸ் பண்ணி போவோம் அப்படி இல்ல. ஏன்னா இட்டாலியன் மெட்டீரியல் சொல்றது கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியல் உண்டு, அது விசேஷமா க்ரூம் தான் அந்த மெட்டீரியல் பாய்ப்பாங்க. அந்த மெட்டீரியல்லையும் தான் இருக்கு பாடி ஷேப் எல்லாம் எடுக்கலாம். இவருக்கும் நாங்க அந்த மாதிரி மெட்டீரியல் ஒன்று தான் பாவிச்சிருக்கிறோம். சும்மா சாதாரண மெட்டீரியல்ல போட்டோன்னு ஒரு லுக்கும் இருக்காது, ஏன்னா ஷைன் ஒன்றும் இருக்காது. அதை தவிர்த்து கொள்ளத்தான் நாங்க இந்த மாதிரி மெட்டீரியல் பாவிக்கிறோம். நீங்கனாலும் ஒரு வெடி நோனுக்கு நீங்க ரெடியாக இருந்தா உங்களுக்குனாலும் போட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி மெட்டீரியல் உண்டு, ஏன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் ஒன்று போட்டா நல்ல லுக்கா எடுக்கலாம். நாங்களும் சொல்றது இந்த மாதிரி மெட்டீரியல் ஒன்றுக்கு போக சொல்லி, சும்மா சாதாரணமா மெட்டீரியல் எடுத்துட்டு சும்மா
நார்மல் கோட்டன் போடாம கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியல் ஒன்று எடுத்து போட்டா நல்லபடியா இருக்கும். இந்த மெட்டீரியல் தான் இருக்கு, ஃபிட்டோன் எல்லாம் எங்களுக்கு தேவையான ஃபிட்டோன் எடுத்துக்கொள்ளலாம். பாடி ஷேப் வந்து நல்ல வடிவாடு எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து தான் இது. அதே போல கோட்டை பார்த்தா கோட்லையும் நாங்க நினைக்கிறதுக்கும் பார்க்க அதிகமா இருக்கு. ஏன்னா கோட்டோன்னு நீங்க நினைப்பீங்க, வெடிங் வருது டக்குன்னு போனோம் நாங்க எடுத்தோம் போட்டோம், ரெடிமேட் ஒன்று நாள் எடுத்து போட்டோம் அப்படித்தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா அப்படி இல்லை, டெய்லர்மேட் பண்ணி கோட்டோன்னு எடுக்கக்கொள்ள உங்களுக்கு தேவையான மாதிரி கோட்டோன்னு செஞ்சு கொள்ளலாம். ஏன்னா வெடினு நீங்க பிளான் பண்ணி கொண்டிருப்பீங்க, மத்த சைட்ல பெருசா பெருசா மத்ததுக்கு குடுக்கற மாதிரி ரொம்ப கொஸ்டின்க்கும் ஒரு நல்ல இது ஒண்ணு கொடுத்தா நல்ல வடிவான ஒரு கோட்டன் செஞ்சு கொள்ளலாம். அதே போல நாங்க சொல்றது எங்க கிட்ட வந்தோன்னு முக்கியமா நாங்க செய்யறது டெய்லர்மேட். நாங்க எங்க கிட்ட ரெடிமேட் ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துட்டு அவருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அவருக்கு ஃபிட் ஒன்னு போட்டு தான் நாங்க செய்யறது. அந்த மாதிரி ஒரு ரெடி ஆகிற கிட்ட ஒன்று தான் நாங்க இன்றையும் காட்டியிருக்கிறோம். அந்த மாதிரி தான் எங்களோட டெய்லர்மேட் நடக்கும். அந்த மாதிரி செஞ்சு கொண்டா ஏன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி எவ்வளவு உங்களுக்கு இப்ப சாதாரணமா பார்க்க போனா இப்போ அதிகமா உடுத்துவாங்க ஸ்லிம் கோட் உண்டு, அது வந்து வேற நார்மல் கோட்ல கிடைக்காது, டெய்லர்மேட்ல தான் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான முறையில தான் அதை செஞ்சு கொள்ளலாம். அதுக்காகத்தான் டெய்லர்மேட் நான் சொல்றது நல்லது. நீங்க வந்து மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு கோட் வந்து ரெடி பண்ணி கொள்ளலாம், அது எங்க கிட்ட செஞ்சு கொள்ளலாம். அதே போல அந்த வெடிங்க்கு தேவையான மாதிரியே எங்களுக்கு ரெடி பண்ணி தரலாம் கோட்டம். நீங்க இன்றைக்கு பார்த்த ஒரு கப்பல் வெடிங்க்கு எப்படி வெடிங் எப்படி ரெடி ஆகுறது பத்தினா நாங்க இன்றைக்கு இந்த கப்பலை பத்தி பேசியிருக்கிறோம். அதே போல நாங்க அடுத்த கிழமையும் இன்னொரு நல்ல குருமையும் பிரைட்டையும் பத்தி கொண்டு வருவோம். இது வரைக்கும் நன்றி, வணக்கம். இன்றைய தினம் நம்ம திருக்கல்யாண நிகழ்ச்சியில வந்த அத்தனை பகுதிகளும் பயன் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய திருமணத்தின் போது இவ்வாறான விஷயங்களை நீங்களும் பிளான் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்க வந்து ஷோ என் பண்ணக்கூடிய டைம்ல இருக்கும். அனைவருக்கும் நன்றிகளை குறைவிட பெறும் நன்றத்துக்காக இது சக்தியின் திருக்கல்யாணம். திருக்கல்யாணம்.